திவ்யா யா வாட்சிங் இன்னும் சினிமா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 170 படத்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து தகவல் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல படங்களை வந்து லைன் அப்பில் வச்சிருக்காரு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதில் வந்து இப்போ தலைவர் 170 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்பீம் படத்தோட டேரக்டர் ஞானவேந்தன் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங்காக வந்து திருவனந்தபுரம் அப்புறம் மும்பை இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. இது முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பிரேக்கில் இருக்காரு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த பிரேக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் சென்னையில் வந்து தலைவர் 170 படத்தோட ஷூட்டிங் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. அதுக்கான ப்ரிப்பரேஷன் அண்ட் செட் ஒர்க் தான் வந்து இப்போ வந்து நடந்துட்டு இருக்கான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்காக திருவனந்தபுரம் அப்புறம் மும்பை இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லேயே வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம பார்த்தோம். இப்போ சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்க போது அப்படின்றது தலைவரோட ஃபேன்ஸுக்கெலாம் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டிசம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து முடிக்கிறதுக்கும் படக்குழுவினர் பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களில் வந்து லைன் அப்பில் வச்சிருக்காரு. நீங்கள் தலைவர் 170க்காக வந்து எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி போயிட்டு நான் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.